வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வானத்து மனிதர்கள் 26வது பகுதி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தானுமலையவன் சேதம் படிச்சிடுறேன். பிரம்மமுனியும் கோரக்கரும் இருள்மாயைக்கும் அருள்மாயைக்கும் அளித்த சாபம் என்ன தெரியுமா? தங்களை மயக்கிய அவர்களை எப்போதும் மயக்க வஸ்துவாகவே ஆகும்படி சபித்துவிட்டனர். அதன்படி இருள்மாயை புகையிலை செடியாகவும் மருள்மாயை கஞ்சா செடியாகவும் மாறினர். புகையிலையும் கஞ்சாவும் மனிதர்களுக்கு எதிரியான தாவரமாகின. மனக்கவலை உளைச்சல் மிகுந்தவர்கள் இவ்விரண்டையும் பயன்படுத்தும் போது இதனால் அவர்கள் ஆரோக்கியம் செறும். எனவே உங்களை கண்டாலே மனிதர்கள் அஞ்சுவதோடு ஒதுக்கியும் வைப்பார்கள் என்று இருவரும் கூறிவிட, இன்று வரை இரண்டுக்கும் சமூகத்தில் மதிப்பே இல்லாமல் போய்விட்டது. இந்த சம்பவம் நடந்த இடம் தானுமாலயவனம் என்பர். இந்த சம்பவம் நடந்த இடத்திலேயே தென்பகுதி முழுக்க கஞ்சா பயிரும் வடபகுதி முழுக்க புகையிலையும் வளர்ந்து தளதளவென்று நிற்கின்றன. யாகம் நடைபெற்ற இடத்தில் புற்கள் கூட முளைத்திடாதபடி அந்த இடம் பொசுங்கிய இடம் போல் உள்ளது. இதோட இந்த வனசரித முடிவு நண்பர்களே. சென்ற கதைப்பகுதியில் பசு அப்படின்னா தங்கம்னு மூப்பர் சொன்னார் இல்லையா, அதை கேட்டுட்டு சிவகுமார் ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த கதைப்பகுதியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பசு அப்படின்னா தங்கம்னு மூப்பர் சொல்லுவோம். சிவகுமார் கொஞ்சம் அதிர்ச்சியோடு நின்றுட்டு அப்படியே ஏதோ ஒரு அர்த்தத்தோட கோவிந்தனை பார்க்குறாரு. இந்த காட்டுக்குள்ளே தங்கம் இருக்கிற விஷயம் இப்படி இந்த யானைகளால் கூட தெரிய வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே அங்கே நிற்கிற மூப்பரை பற்றி கேட்குறாரு. பசு காடுன்னு சொன்னீங்களே, அந்த காட்டோட மண்ணு மின்னுமா என்ன அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மூப்பர்கிட்ட போட்டு வாங்குறாரு. மூப்பர் சொல்கிறாரு, ஆமாயா, அந்த மண்ணு ஒரு வகையில் மருந்து கூட. தை மாதம் பிறக்கிற அன்னைக்கு காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் அங்கே போய் மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை செம்மண்ணோடு கலந்து வாசலில் மொழுகிறது எங்கள் இனத்துக்கு வழக்கம். இதுக்காக ஒருத்தனை மூச்சு கட்டவும் வளர்க்குவோம். அவன் எங்களுக்கு சாமியும் கூட. விருச்ச மரத்துக்கு போயிட்டு குலுக்கல் முறையில் அவன் யாருன்னு தேர்வு செய்வோம். பிறகு அவன் ராமா ராமானோ நாராயணா நாராயணனோ இல்லை சிவசிவானோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுவும் மூச்சு விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தினமும் எங்கள் இனத்தை அழுக அவனுக்கு ஒரு கைப்பிடி குறுநரிசி கொடுத்து கஞ்சி காய்ச்சி குடிக்க சொல்லுவாங்க. யாரெல்லாம் குறுனை கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவன் அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு கைப்பிடியோ ரெண்டு கைப்பிடியோ கொடுப்பான். அதை செம்மண்ணோட கலந்து மொழுகுனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் பொங்கல் வைக்கவே ஆரம்பிப்போம் அப்படின்னு மூப்பர் சொல்கிறாரு. மூப்பர் சொன்ன தகவலில் அவங்க இனத்தோட கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சிவகுமாருக்கு ஒரே பிரமிப்பு. அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, நாளைக்கு முத வேலையாக வனயலகா காவலர்களோட அந்த பசுக்காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தீர்மானத்துக்கு வராரு. அதே நொடி அந்த கட்டடத்தோட பக்கவாட்டிலேருந்து திப்பு திப்புன்னு ஏதோ ஒரு சத்தம். சிவகுமார் ஐயோ என்ன இது சத்தம் அப்படின்னு கேட்கவும் கோவிந்தன் சொல்கிறாரு, யானை கட்டடத்தை இடிக்குதுங்க அப்படின்னதோட சிவகுமார் கோவிந்தனை பார்த்து, கோவிந்தா வெடியை எடுத்து திரிய கொளுத்தி ஜன்னல் வழியாக தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாரு. சிவகுமார் சொன்னதுமே கோவிந்தன் அதை செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கினக்குள்ளே இருந்த மூப்பர் கூட அதை தடுக்கலை. ஆனால் எல்லா பொண்ணு கொண்டே ஒரு பயம். அப்படியே பயத்தோட சிவகுமாரை பார்த்து, வேணாங்க இதுக்கெல்லாம் அந்த யானைங்க பயப்படாதுங்க, அதுக்கு பதிலாக அதுகளோட கோபம் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சிவகுமார் எல்லா பண்ண பார்த்து, அதுக்காக வீட்டை அதுக்கு இடிக்கட்டும்னு வேடிக்கை பார்க்கவா அப்படின்னு கேட்குறாரு. சிவகுமார் இப்படி கேட்கவும் கோவிந்தன் அதே நேரத்தில் வெடியை கொளுத்தி தூக்கி எறியவும் சரியாக இருக்குது. வெடியில் இருக்கிற திரி ஃபுல்லாக எரிஞ்சு வெடி டமால்னு வெடிக்குது. வெடி வெடித்த அதே நேரத்தில் நிறையா புகை பரவுது. புகை நிறையா இருக்கிறதுனால அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு கோவிந்தன் ஜன்னலை சாத்துறதுக்காக போகிறப்ப அங்கே ஒரு யானை செவத்தை முட்டிகிட்டு இருந்துச்சு பாருங்கள். அது அப்படியே கோவிந்தனோட கையை அதோட தும்பிக்கையால் வளைச்சி பிடிச்சிருச்சு. கோவிந்தனுக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. சிவகுமாருக்கும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. திலீப் என்ன பண்ணுறான்னா, பழம் விட்டுற கத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்து தும்பிக்கையில் குத்துறான். அது உடனே வந்து கோவிந்தனோட கையை விட்டுருச்சு. ஆனால் கத்தி குத்துனதுனால தும்பிக்கையில் நல்லா காயம் பட்டுருச்சு. இவ்வளோ நேரம் இந்த யானையெல்லாம் கத்துனதை விட இப்போ பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் அதுகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சத்தம் போடுது. அதை பார்த்துட்டு எல்லப்பன், போச்சு தம்பி, பிரச்சனையை பெருசுப்படுத்திட்டீங்க, யானையோட கோவம் ரொம்ப பொல்லாதது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லப்பன் சொல்கிறத பார்த்து வள்ளியூர் ரேகாவும் ரொம்ப பயப்படுறாங்க. வள்ளியம்மைக்கு என்ன பயம்னா, இந்த சத்தத்தாலையும் பயத்தாலையும் கருவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற மாதிரி பயம். இவ்வளோ அக்கப்போர்லையும் திலீப் என்ன பண்ணுறான்னா, ஜன்னல் வழியாக அந்த யானைகளோட கோவத்தை போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போ கோவிந்தன் சிவகுமாரை பார்த்து, சார் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சர்ஜன்ஸை தீவட்டிகளோட வர சொல்லி இதுகளை விரட்ட சொல்லுங்கள் சார், இப்போதைக்கு இதை தவிர வேறு வழி எதுவும் இல்லை அப்படின்னதும் கோவிந்தனும் ஃபோன் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நாட் ரீச்சபிள்னு வருது. சிவகுமார் ரொம்ப பதட்டத்தொடச்சா, இப்போ பார்த்து நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்கிறாரு. இதே நேரத்தில் கோவிந்தன் எந்த ஜன்னலை சாத்த நினச்சாரோ அந்த ஜன்னலில் அந்த காயம்பட்ட யானை மோதவும் அப்படியே ஜன்னல் பேர்ந்து வந்து வீட்டுக்குள்ளே விழுகுது. இப்போ ஜன்னல் இருந்த இடத்துல சதுர வடிவில் ஒரு ஹோல் வந்துருச்சு. அந்த யானை அது வழியாக தலையை உள்ளே விட்டு தும்பிக்கையால் அங்கே நின்று திலீப்பை அப்படியே பிடிச்சி இழுத்துருச்சு. திலீப்பும் நல்லா கேமராவோட அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டான். நல்லா வசமாக மாட்டின திலீப்பை யானை பிடிச்சி வெளியே இழுக்க முயற்சி பண்ணுது. ஆனால் அந்த ஜன்னலை தாண்டி வெளியில் இழுக்க முடியலை. அதால் எப்படியாச்சும் திலீப்பை வெளில எடுக்கிறதுக்கு அதுவும் பாடா பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லப்பனும் எல்லப்பனோட அசிஸ்டண்ட்டும் வந்து திலீப்பை யானையோட தும்பிக்கையிலேருந்து விடுவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து மூப்பருக்கு விளவெழுத்து போயிருது. இன்னொரு பக்கம் நடராஜ் நினச்சிட்டான், போச்சு நம்ம எல்லாரும் இன்னைக்கு சாகவே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டான்.
ஒரு பக்கம் திலீப்பை பிடிச்சிக்கிட்டு ஒரு யானை விடாமல் இருக்குது, இன்னொரு பக்கம் இன்னொரு யானை வந்து செவத்தை முட்டவும் செவத்தில் மின்னல் மாதிரி ஒரு விரிசல் விழுந்துருச்சு. அதை பார்த்த உடனே எல்லப்பனோட அசிஸ்டண்ட் அங்கேருந்து கதவை திறந்துக்கிட்டு தலைதறிக்க ஓடி போயிடறான். அவன் கதவை திறந்து போட்டுட்டு ஓடினதுனால இப்போ ஒரு யானை வேகமாக ஓடியாந்து வீட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணுது. அது உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால உடம்பு உள்ளே போகலை, தலை மட்டும் உள்ளே போயிருச்சு. இப்போ தும்பிக்கையால் அங்கே நிற்கிறவங்களை பிடிக்கிறதுக்காக தொலாவிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த எல்லப்பன் ரொம்ப சத்தமா, மூப்பா பெரிய குத்தம் காட்டில் நடக்குது மூப்பா, இல்லை உனக்கு எனக்குமே கூட இந்த நிலைமை வராது, இப்போ என்னத்தை செய்ய அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மூப்பர் சொல்கிறாரு, ஆமாம் எல்லப்பா, பூனை மாதிரி இருந்த யானைங்க இப்படி புளியாக மாறிடுச்சுங்க, இப்படி ஒரு நிலைமை 100 வருஷத்தில் வந்ததே இல்லை, இப்போ நம்மளையெல்லாம் அந்த வானத்து மனுஷங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. வானத்து மனுஷங்கன்னு மூப்பர் சொன்ன நொடியே சிவகுமார் ரொம்ப வெடப்பா மூப்பரை பார்த்து, மிஸ்டர் மூப்பர் அவங்களால தான் இந்த காடே கெட்டு கிடக்கு, அவங்க போய் காப்பாற்றுவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கன் எடுத்து அதை லோட் பண்ணி வாசலில் ஒரு யானை நிற்குதுல அதை சுடுறதுக்கு முயற்சி பண்ண போகிறப்ப எல்லப்பன் சிவகுமாரை தடுத்து, சும்மா இருங்கயா மூப்பர் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாரு கொஞ்சம் கோபமாக. அப்போ சிவகுமார் சொல்கிறாரு, என்ன உளறுறீங்க, இந்த மலையிலேயே பிறந்து வாழ்கிற உங்களாலே இந்த யானைங்களை புரிஞ்சிக்க முடியல, அந்த வானத்து மனுஷங்க வந்து கிளிக்க போகிறாங்களாக்கும், என்னை விடுங்க, இப்படியே விட்டால் இந்த வீடே தரமட்டும் ஆகிரும், நம்ம எல்லாரும் பரலோகம் போக வேண்டியது தான், இப்போ தான் என் மனைவி கர்ப்பத்தரிச்சு என் வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் உருவாகிருக்கு, அதையெல்லாம் இந்த யானைங்க அழிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலில் ஒரு யானை வந்து திலீப்பை பிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல அதோட தும்பிக்கையை பார்த்து சுட்டுட்டாரு. குண்டு பஞ்சதும் யானை என்ன பண்ணிருச்சுன்னா திலீப்பை விட்டுருச்சு. திலீப் பொத்துன்னு வந்து கீழே விழுகிறான். யானை வந்து திலீப் அப்படியே அவனோட மார்புக்கு குறுக்க வளைச்சி பிடிச்சதுனால அந்த மார்பு எலும்பெல்லாம் உடஞ்சி போன மாதிரி திலீப்க்கு பயங்கரமாக வலிக்குது. ரேகா ஓடி போயிட்டு திலீப்பை அந்த இடத்துலேருந்து இழுத்து பக்கத்தில் இருந்த வேற ஒரு ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போது சிவகுமார் வாசல் கிட்ட நின்ன யானையை சுட போகிறப்ப அந்த யானை கொஞ்சம் மிரண்டு பின்னாடி போகுது. இதையெல்லாம் பார்த்துட்டு மூப்பர் சொல்கிறாரு, ஐயோ தம்பி அவசரப்பட்டுட்டீங்க, பாருங்கள் குண்டுப்பட்ட யானை எப்படி கத்துதுன்னு, இந்த சத்தம் மற்ற காட்டு யானைங்க இல்லாமல் காட்டு மிருகங்கள் எல்லாத்தையுமே இங்கே வர வச்சிரும், பொழுது வேற இருட்டிடுச்சு, தப்பி தவறி கரண்டு கம்பத்தில் இடித்தா கரண்டும் போயிடும் அப்படின்னு மூப்பர் சொல்கிறாரு. அப்போ அங்கே படுத்துருக்கிற நடராஜ் வந்து மூப்பரை பார்த்து கேட்குறான், ஐயா கிழவனாரே புரியாமல் பேசாதீங்க, அந்த வானத்து மனுஷங்க வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொன்னீங்க, அவங்க எப்படி வருவாங்க, அவங்களுக்கு யார் மூலமாக தகவல் தருவீங்க அப்படின்னதும் மூப்பர் வந்து, அட நீங்கள் வேற தம்பி, இனி உங்ககிட்ட பேசுகிறதுல அர்த்தமில்லை, அவங்கள கூப்பிட வேண்டியதுதான், ஏதாவது ரொம்ப அவசியம்னா கூப்பிடுங்கன்னு அவங்க ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்லி அவங்கள வர வைக்கிறேன் அப்படின்னு மூப்பர் சொல்கிறாரு. அதுக்கு நடராஜ், மந்திரமா இதென்ன பைத்தியகாரதனம், அப்படி என்ன மந்திரம் அது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மூப்பர், அதை நான் வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நடராஜ் கோபமா, ஓ இப்படி ஒரு விஷயம் வேறையா, சரி அந்த மந்திரத்தை சொல்லி கூப்பிடுங்க, அவங்க வர்றாங்களான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். மூப்பர் கைரெண்டையும் கூப்பி சாமிமார்களேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லப்பனும் மனசுக்குள்ள வானத்து மனுஷங்களையே வேண்டிக்கிட்டு இருக்காரு. ரேகா வந்து திலீப்பா அவளோட மடியில் போட்டு காயம்பட்ட இடத்த தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா. வள்ளியம்மை ரொம்ப பயந்து போய் சிவகுமார் பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. ஒரு ஆச்சரியம் மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே யானையெல்லாம் பிளிறின சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. செவத்தையெல்லாம் முட்டி தாக்கிக்கிட்டு இருந்துச்சுங்களா யானையெல்லாம், அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கட்டடத்தை சுற்றி ஒரே அமைதி. சிவகுமாருக்கும் நடராஜுக்கும் ஒரு அதிர்வு கலந்த ஆச்சரியம். சிவகுமார் அப்படியே பூனை மாதிரி நடந்து வெளியில் போய் பார்க்குறாரு. சூரியன் மறைஞ்சு இருள் சூழ ஆரம்பித்த அந்த அந்தி வேளையில் வெளியில் போயிட்டு ஒரு காட்சியை பார்க்குறாரு. அதை பார்த்த சிவகுமார் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா யானையும் ஒரே இடத்துல நிற்கிது. பக்கத்திலேயே கையில் தீப்பந்தத்தை பிடிச்சதோட வானத்து மனுஷங்க. அதில் ஒரு வானத்து மனுஷர் என்ன பண்ணுறாருனா, ஒரு யானைக்கு குண்டு காயம் பட்டுச்சுல்ல, அந்த யானைக்கிட்ட போயிட்டு காயம்பட்ட இடத்துலேருந்து வர ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கு மருந்து போட தயாராகிறாரு. இன்னொரு வானத்து மனுஷர் மாட்டு டாக்டர் மாதிரி காலில் அடிப்பட்ட யானைக்கு ஊசி போட்டுட்ருக்காரு. இன்னொரு வானத்து மனுஷர் இவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் தெரிகிறபடி கையில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சார்ஜர் லைட்டை வச்சு வெளிச்சம் காட்டிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் கத்தி கூப்பாடு போட்ட இந்த யானைகளெல்லாம் இப்போ இவ்வளோ சாந்தமாக இருக்கிறத பார்த்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போயிடுறாங்க. அப்போ வாசலில் தெரிஞ்ச சிவகுமாரோட முகத்தை பார்த்து ஒரு வானத்து மனுஷர் சத்தமாக, டோன்ட் வரி மிஸ்டர் ஆஃபீஸர், இதுங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் மூப்பரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிவகுமார் அப்படியே பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படியோ வானத்து மனுஷங்க வந்து யானையெல்லாம் சமாதானப்படுத்திட்டாங்க. யானைகள்லாம் ஏன் இப்படி கத்துனுச்சிங்க, எல்லப்பன் மூப்பர்கிட்ட சொன்னார்ல காட்டில் ஏதோ பெருசாக தப்பு நடக்குதுன்னு, அது என்ன தப்பு, இது எல்லாத்தையும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.